குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, லெவல்த்து ஜுவாலஜி சாப்டர் டுவெல்வில் ஹைட்ரோபோனிக்ஸ் அப்புறம் ஏரோபோனிக்ஸ்ன்ற டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹைட்ரோபோனிக்ஸ் ஆர் சாயில்லெஸ் கல்ச்சர், இது வந்து ஒன்சாக் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இந்த மெத்தட் ஆஃப் இது வந்து சாயில் நியூட்ரிஷனில் வந்து நியூட்ரிஷன் சொல்யூஷனில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிளான்ஸை வந்து நியூட்ரிஷனல் சொல்யூஷனில் வளர்க்குறது. இந்த காமன்லி யூஸ்டு நியூட்ரிஷன் சொல்யூஷன் ஆஸ் கிராப் சொல்யூஷன் அப்புறம் ஆர்கன் அப்புறம் ஹலாடியன் சொல்யூஷன்லாம் இருந்துச்சு. அப்புறம் லேட்டராக இது வந்து ஹைட்ரோபோனிக்ஸ்னு யார் காயின் பண்ணாங்க, யார் அறிவிச்சாங்கன்னா ஜோர்ஜ் அப்படிங்கிறவ அறிவிச்சிருக்காரு. ஹீ ஆல்சோ இன்ட்ரடியூஸ் த கமர்ஷியல் டெக்னிக்ஸ் ஆஃப் ஹைட்ரோபோனிக்ஸ். ஹைட்ரோபோனிக்ஸை எப்படி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த ஹைட்ரோபோனிக்ஸை வந்து ரூர்டு வந்து இமர்ஜாக இருக்கும் அந்த சொல்யூஷனில், அந்த நியூட்ரியன் அப்புறம் அந்த ஏர் இருக்க அந்த சொல்யூஷனில் வந்து இதாக இருக்கும். எப்படின்னா அந்த டியூப் வித் த ஹெல்ப் ஆஃப் டியூப் இது எல்லாமே அந்த ஹெல்ப் ஆஃப் டியூப் மூலியமாக போகும். ஏரோபோனிக்ஸ் அப்படின்னா இந்த இது வந்து சாலிஃபர் ஹெல்டிடம் அப்புறம் டேவிட் டக்கரும் டெவலப் பண்ணாங்க. இந்த சிஸ்டம் வந்து அந்த ரூட்ஸ் வந்து ஏரில் அந்த நியூட்ரிஷன் வந்து ஏரில் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த டாபிக் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலை ஸ்டூடெண்ட்ஸ்